ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலையும் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு நிறைய டிசீஸ் நம்ம ஊருக்கு வந்துடுச்சு. அதில் ஒன்று தான் அந்த நெஞ்செரிச்சல். அந்த நெஞ்செரிச்சலை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். நெஞ்செரிச்சல்னால் என்ன, நெஞ்செரிச்சல் வரதுக்கான காரணம், இது எப்படி நம்ம முழுமையாக சரிப்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல் வரும், மாத்திரை போடுவாங்க, சரியாயிடும். திரும்பவும் நெஞ்செரிச்சல் வரும், மாத்திரை போடுவாங்க, சரியாயிடும். இந்த மாதிரி வாரத்தில் 2 to 3 தடவை மாத்திரை போட்டுட்டு அப்படியே அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெஞ்செரிச்சல் சரியாகவே ஆகாது. இந்த மாதிரி மாத்திரை போடுறது சரியா, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த நெஞ்செரிச்சல்னால் என்ன, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு குழாய் வழியாக இறைப்பைக்கு போய் சேருது. இந்த உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் நடுவில் தசையாலான ஒரு வால்வ் இருக்கும். இதை லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த வால்வோட வேலை என்னென்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ரிட்டர்ன் ஆகாமல் தடுக்கிறது தான். இந்த வால்வு சில பேருக்கு லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிறதுனால இந்த இறைப்பையில் இருக்கிற ஆசிடு, சாப்பாடு, இது எல்லாமே மேலே வந்து இந்த உணவு குழாயோட அடிப்பகுதியை தொடும்போது நமக்கு நெஞ்செரிச்சல் உண்டாகுது. அந்த ஆசிட் ஏன் இறைப்பையில் இருக்கும்போது நமக்கு எரியறதில்ல, இங்கே வந்து படும்போது நமக்கு எரியுதுன்னு நீங்கள் கேட்கலாம். இறைப்பையில் மியூக்கஸ் செக்ரேட்டிங் செல்ஸ் இருக்குது. அது மியூக்கஸ்ன்னு செக்ரேட் பண்ணி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும், ஜெல்லு மாதிரி ஒரு லேயர். இது வந்து ஆசிட்லேருந்து இறைப்பையை பாதுகாக்குது. ஆனால் அந்த செல்ஸு உணவு குழாயில் இல்லை. அதனால தான் நமக்கு உணவு குழாயில் ஆசிட் பட்டோன்னே எரிச்சல் வருது. நெஞ்செரிச்சல் வந்தால் நமக்கு எந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும்னு பார்க்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி நெஞ்சு எரிச்சல் இருக்கும். சில பேருக்கு இந்த எரிச்சல் வந்து வலியாக வரும், அடிக்கடி ஏப்பம் வரும். இதை நம்ம ஊரில் புளி ஏப்பம்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான அறிகுறி. இந்த ஆசிட் அப்படியே மேலே வந்து தொண்டையில் வந்து எரிச்சல் உண்டாக்கலாம். அதே சமயம் சோர் த்ரோட் வரலாம், தொண்டை கரகரப்பு வரலாம். சில பேருக்கு வரட்டு இருமலாக இருக்கும். இது நைட்டில் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்ளாட்டாக படுக்கும்போது வயிற்றில் இருக்கிற இந்த ஆசிடு தொண்டை வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு செரிமான பிரச்சனையினால நெஞ்சு எரிச்சல் வரலாம். அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, வயிறு உப்புன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த நெஞ்சு எரிச்சலை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை நம்ம சரி பண்ணணும்னா, இது வர்றதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ காரணம் தெரிஞ்சால் அந்த காரணத்தை நம்ம சரி பண்ணோம்னா தானாக அந்த நெஞ்சு எரிச்சல் சரியாயிடும். முதல் முக்கியமான காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக இருந்தால் இந்த நெஞ்சு எரிச்சல் வரவே வராது. எந்த மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிட்ணும், எவ்வளவு அளவு நம்ம சாப்பிட்ணும், எந்த டைமில் சாப்பிட்ணும், இது எல்லாமே முக்கியம். வயிறு ஃபுல்லாக நம்ம எப்பயுமே சாப்பிடக்கூடாது, அரை வயிறாக சாப்பிட்ணும். ஏன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அரை வயிறாக சாப்பிடும் போது அந்த வாய்ப்பு குறையுது. ஸோ 3 வேளை ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு பதிலாக 5 வேளையாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா இந்த நெஞ்சு எரிச்சலை நம்ம தவிர்க்கலாம். நம்ம எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நெஞ்சு எரிச்சல் வரலாம். ஆயில் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம இந்த நெஞ்சு எரிச்சலை தவிர்க்கலாம். அடுத்தது, நிறைய பேர் சாப்பிட்ட உடனே போய் தூங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே தூங்குகிற பழக்கம் இந்த நெஞ்சு எரிச்சல் வர்றதுக்கான முக்கியமான காரணம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, தூங்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றணும். இது வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணால் பாதி பேருக்கு இந்த நெஞ்செரிச்சல் சரியாயிடும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனே தூங்கும் போது சாப்பாடு போய் அந்த வால்வில் போய் ப்ரெஷர் கொடுக்கும். அப்போ அந்த வால்வ் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால தான் நம்ம தூங்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன். நம்ம தூங்குகிற பொசிஷனும் இதுக்கு ரொம்ப முக்கியம். தூங்கும் போது நம்மளுடைய ஷோல்டரும் தலைக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு 2 பில்லோ வச்சு வயிற்று பகுதியை விட நெஞ்சு பகுதி மேலே இருக்கிற மாதிரி படுத்தோம்னா இந்த ஆசிட் எதிர்கழிக்கிறத நம்ம கம்மி பண்ணலாம். அடுத்தது, ஒரு கழிச்சு படுக்கிறது வந்து லெஃப்ட் சைடாக படுக்கும் போது நம்மளுடைய உணவு குழாயை விட இறைப்பை கீழே இருக்கும். அதனால் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கான வாய்ப்பு கம்மி. இதே ரைட் சைடு படுத்திங்கன்னா இறைப்பை மேலே இருக்கும், உணவு குழாய் கீழே இருக்கும். இதனால் ஈஸியாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி நம்மளுடைய தொண்டை வரைக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி வரட்டு இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாக்கும். இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காஃபி குடிக்கிறதும் இந்த நெஞ்செரிச்சல் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ காஃபி குடிக்கிறத நம்ம குறைச்சிக்கணும். இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க காஃபி குடிக்கிறத சுத்தமாக நிறுத்திடணும். குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக நிறுத்தணும்.
ஏன்னா நெஞ்சு எரிச்சலுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பழக்கங்கள் தான். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சரியான நேரத்தில் தூங்குறதும் தேவையான அளவுக்கு தூங்குறதும் இந்த நெஞ்சு எரிச்சலை கம்மி பண்ணும். நிறைய பேர் சரியாக தூங்குறதே இல்லை, அதனால இந்த நெஞ்சரிச்சல் வரலாம். அவங்களாம் ஒழுங்காக தூங்குனீங்கன்னா இந்த நெஞ்சரிச்சலை சரி பண்ணிடலாம். உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு நெஞ்சரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உடல் எடையை குறைக்கிறது மூலயமா நம்ம இந்த நெஞ்சரிச்சலை கம்மி பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதெல்லாம் நெஞ்சரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கணும். சில பேர் சாப்பிட்ட உடனே பெப்சி, கொக்கோகோலா அந்த மாதிரி கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கும் போது நமக்கு அடிக்கடி ஏப்பம் வர ஆரம்பிக்கும். அதனால் அந்த வால்வ் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத குறைச்சிக்கோங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம நல்லா மென்று சாப்பிட்ணும். நம்ம மென்று சாப்பிடும் போது நம்மளுடைய எச்சிலில் சில என்சைம்ஸ்லாம் சுரக்கும். அந்த என்சைம்ஸ்லாம் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒழுங்காக மெல்லாமல் சாப்பிட்டோம்னா அந்த என்சைம்ஸ்லாம் வராது. ஸோ செரிமானத்தில் கோளாறு ஏற்படும். அதனால் நெஞ்சு எரிச்சல் வரலாம். சில பேர் கை கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலி மாத்திரை போடுவாங்க. இந்த மாதிரி வலி மாத்திரைகளும் இந்த நெஞ்சு எரிச்சலை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கை கால் வலிலாம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் வலிக்கு ஆயின்மெண்ட் போடுங்க. இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்ற பழக்கம் வச்சுக்காதீங்க. நம்ம எந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்ணுன்றதை விட எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்றது தான் நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். ஃபேட் கண்டென்ட் இருக்கிற மாதிரி எல்லா ஃபுட்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபேட் கண்டென்ட்னா என்ன, எதில் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஆயில் சேர்க்குற எல்லாத்துலேயும் ஃபேட் கண்டென்ட் தான். ஸோ எண்ணெய் சேர்க்குற ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். காய்கறி, பழங்கள் இதை சாப்பிட்டோம்னா நமக்கு நெஞ்சு எரிச்சலை ஈஸியாக சரி பண்ணலாம். பழங்கள்லேயும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் ஆசிட் தன்மை உண்டு, அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி இதெல்லாம் சாப்பிடாமல் மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடலாம். உப்பு, வெள்ளை சர்க்கரை இதெல்லாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். காஃபி, டீ சுத்தமாக குடிக்கவே கூடாது. இந்த நெஞ்சு எரிச்சலுக்கு ஊற வச்ச பாதாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. ஸோ பாதாமை நீங்கள் ஊற வச்சு டெய்லி காலையில் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த நெஞ்சு எரிச்சல் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் யூஸ்வலாக காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க. காரம் அதிகமாக சாப்பிட்டா இந்த நெஞ்சு எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நெஞ்சு எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு இந்த நெஞ்சு எரிச்சல் சரி ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் காரத்தை சுத்தமாக கம்மி பண்ணிடணும். இப்போ நான் சொன்ன எல்லா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் இந்த விஷயத்தை நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் எப்பயுமே மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, இந்த மாத்திரைக்குன்னு சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குதுங்க. இந்த நெஞ்சு எரிச்சலுக்கு ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் தான் தருவாங்க. இந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் என்னென்னா, இது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணும் போது நமக்கு எலும்புலாம் வீக் ஆகிடும். இந்த மாத்திரை நம்ம கிட்னி டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ வருஷக்கணக்கில் இந்த மாத்திரை போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். எதுக்காக நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த நெஞ்சு எரிச்சல் தானே அப்படின்னு சாதாரணமாக விட்டுறாதீங்க. ஒரு 10-15 வருஷம் அந்த பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு அந்த செல்ஸோட தன்மையெல்லாம் மாறி கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதனால தான் நான் இவ்வளோ சீரியஸாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸை பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.